நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வரும்போது மீசை இல்லாம தான் வந்தான். சரி, ஆசிரமத்துக்கு வரும்போது மீசை இல்லாம வந்தான், போகும்போது மீசை வச்சிட்டு போனானா? ஆமா சார், ஆசிரமத்துல இருக்கிற எல்லா நகனட்டையும் எடுத்துக்கிட்டு இந்த மீசையை மட்டும் வச்சிட்டு போயிட்டான் சார். நீ பாக்குறதுக்கு மீசை இல்லாம ஒரு மாதிரி அதான் மீசை வச்சிட்டு போயிருக்கான். அவன் கரெக்டா தான் செஞ்சிருக்கான். கான்ஸ்டபுள், இவர் என்னென்ன சொல்றாரோ எல்லாத்தையும் எழுதி வைக்கீங்க. வணக்கம் சாரே. வணக்கம். உங்க தங்கச்சியை கெடுத்தது இவனான்னு பார்த்து சொல்லுங்க. அந்த படுபாவி என்ற தங்கச்சியை ரேப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பதான் இவன் சத்தம் போட்டா. யோ, அதான் ரேப் பண்ண ட்ரை பண்ணான்னு தெரியல. உடனே போய் காப்பாத்த வேண்டியதானே. தடுக்கலாம்னு தான் உள்ள போறேன் சாரே. பச்சே, அப்ப என்ற கையில சிகரெட் இருந்தது. யான் சிகரெட் வலிக்கிறத என்ற தங்கச்சி பாத்திருந்தா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். நல்ல வேலை அவ பாக்குறதுக்கு முன்னாடி நான் வெளியே ஓடி வந்துட்டேன். வெளியே வந்தேன்ல, சிகரெட் அணைச்சிட்டு போய் காப்பாத்த வேண்டியதானே. ரெண்டு பப்பு கூட வலிக்கல சாரே. அதுக்குள்ள அணிச்ச நல்லாவா இருக்கும். யான் சீக்கிரமா சிகரெட்டை வலிச்சிட்டு போய் என் தங்கச்சியை காப்பாத்தலாம்னு பார்த்தேன். அந்த சின்ன கேப்ல இந்த பட்டி என் தங்கச்சியை கெடுத்துட்டான் சாரே, கெடுத்துட்டான். தட் இஸ் கவுண்டர். நாலு பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான். இவனை நான் சும்மா விட போறது இல்ல. நாளைக்கு இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து நான் சதி கோயல் இல்லடா. Shut up! Proceed your case!
தேங்க்ஸ் வா, நாளைக்கு பச்சிட்டு குத்துறேன். ஏய் சத்தியம் பண்ணியா? இதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணுவாங்களா? சத்தியமா நாளைக்கு பச்சிட்டு குத்துறேன் பா. ஐயோ இது மேல கைய வச்சி நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையே தவிர வேற ஒன்றும் இல்லை. சத்தியம் பண்ணியா? நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி சத்தியம் பண்றது? டக்குன்னு நீ பொய் சொல்லிட்டினா மாமனா, இந்த புக்கு மேல சத்தியமா சொல்லுண்டா, உன் பக்கம் தலை வச்சே நான் படுக்க மாட்டேன்டா. குடா புக்க. Not this point, Your Honor. ஒரு சாதாரண சத்தியம் பண்றதுக்கு இந்த அளவுக்கு குழப்பு குழப்புறானே, அப்ப அந்த நாலு பெண்களோட மனசு எந்த அளவு குழப்பிருப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்க. அவனே எல்லாத்தையும் யோசிக்காம தானே செஞ்சிருக்கான், அப்புறம் நான் எதுக்கு யோசிக்கணும்? சும்மா ஒரு டைம் பாஸ்க்கா யோசிக்க கூடாதா? எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்றீங்களே யுவர் ஆனர், இவன் ஒரு சாதாரண ஆளே கிடையாது. நாலு பெண்கள்ட்ட ஆசை வார்த்தையில பேசி அவங்க கற்ப சூரியன் ஒரு கல்ப்ரே. இந்த கன்றாவி பிடிச்ச மூஞ்சிய பார்த்தே நாலு பொண்ணுங்க மயங்கி இருக்குதுங்கன்னா அந்த மூஞ்சில எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு அந்த மூஞ்சில காட்டுங்களேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தா இப்பவே உங்க முன்னாடி அவங்களை ப்ரொடியூஸ் பண்ண தயாரா இருக்கேன். ஓகே, பர்மிஷன் கிராண்டட். நான் முதல்ல சொல்லுவேன். இல்ல நான் முதல்ல சொல்றேன். நான் முதல்ல சொல்லுவேன் சொல்றேன். நான் தான் சொல்லுவேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். எதுக்கு இப்படி அவசர படுறீங்க? எல்லாருக்கும் ஒரு ஃபிளாஷ் பேக், ஒரு சாங் இருக்கு. போங்க, போயிடு, ஒவ்வொருத்தர வாங்க. மிஸ்டர் விக்னேஷ். விக்னேஷா? நானா? இல்லமா, நான் அண்ணாமலை. அப்ஜெக்ஷன் யுவர் ஹானர். இவர் அண்ணாமலைன்னு சொல்றாரு. அண்ணாமலை படத்துல இருந்து ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைப்பாடு. அது 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 வந்து நீ அண்ணாமலையா? இல்ல, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஹானர். எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தேங்க் யூ யுவர் ஹானர். என்ன தேங்க் யூ? நீ வந்ததுல இருந்து சம்பந்த சம்பந்த இல்லாம பேசிட்டு இருக்கதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒழுங்கா கேஸ் விசாரியா? சாரி யுவர் ஹானர். மிஸ்டர் அண்ணாமலை, எதுக்காக அந்த நாலு பெண்களோட வாழ்க்கையில விளையாண்டீங்க? என்னது நான் விளையாடுனா? நான் இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி நான் விளையாடவே மாட்டேன். என்ன போய் விளையாடுன்னு சொல்றீங்களே? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இவன் சொன்ன மொக்க ஜோக்குக்கு சிரிச்சு இந்த கோர்ட்டை அவமதிச்சதுக்காக உங்க எல்லாருக்கும் 100 ரூபாய் ஃபைன் போடுறேன். மிஸ்டர் அண்ணாமலை, உங்களுக்காக வாதாட ஏதாவது வக்கீல் வச்சிருக்கீங்களா? இல்ல ஜட்ஜமா, எனக்காக நானே பேச போறேன். டயலாக்லாம் பெருசு பெருசா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல, விடிஞ்சு போயிடும்பா. அத பத்தி கவலை இல்ல. அப்புறம் என்ன, டைரக்டர் பாடு, உன் பாடு, நான் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யுவர் ஓனர், இந்த மூஞ்சி கிட்ட முதல் முதலா ஏமாந்த ஒரு தூங்கு மூஞ்சியை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். ஓகே, பர்மிஷன் கிராண்டட். ரேகா ரேகா ரேகா. சரோஜா சாமான் நிக்காலோ. வந்திருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல்? எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டேன். அவங்க ஃபீல் பண்றங்களோ இல்லையோ, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இவரோட நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? பின்ன என்னயா இங்க என்ன கலக்க போவது? யார் நிகழ்ச்சியா நடந்துட்டு இருக்கு? பாவம் அந்த பொண்ணை கற்ப பறி கொடுத்துட்டு வந்து நிக்குது. அந்த பொண்ணுக்கு என்ன வெல்கம் வெல்கம்னு வெறுப்பேத்திட்டு இருக்க? இவர் ஓனர், இங்க தான் என் புத்திசாலித்தனத்தை நீங்க பார்க்க போறீங்க. பாத்துட்டு தான் இருக்கேன். பாத்துட்டீங்களா? மிஸ் ரேகா. சாரி, நான் மிஸ் ரேகா இல்ல, மிஸ்ஸஸ் ரேகா விக்னேஷ். இல்ல, இவங்க போய் சொல்றாங்க இவங்க மிஸ் ரேகா தான். ஸ்கூல் பசங்க எல்லாம் குட் மார்னிங் மிஸ், குட் மார்னிங் மிஸ்ன்றாங்களே, அப்ப இவங்க மிஸ் ரேகா தானே? நோ நோ, நான் மிஸ் ரேகா இல்ல, மிஸ் ரேகா இல்ல, நான் மிஸ்ஸஸ் ரேகா விக்னேஷ். மிஸ்ஸஸ் ரேகா விக்னேஷ். விக்னேஷ் யம ரேகா, அது செட் ப்ராப்பர்ட்டில இருந்து வாடகை எடுத்துட்டு வந்த கூண்டுமா? நீ பாட்டுக்கு எமோஷனல் ஆகி அடிச்சு உடைச்சிட்டா காசு யார் கொடுப்பாங்க? உனக்கு அழணும்னு தோணுச்சுனா தலையில அடிச்சுக்கிட்டாலு. இவர் இந்த காலத்து பொண்ணுங்களா கண்மூடித்தனமா தான் காதலிப்பாங்க. ஆனா இந்த மூஞ்சிய இந்த ரேகா கண்ணை மூடிட்டு காதலிச்சிருக்காங்க. சொல்லுங்க ரேகா, இந்த மூஞ்சிய எங்க பாத்தீங்க, எப்படி காதலிச்சீங்கன்னு ஒரு கேவலமான பிளாஷ்பேக் இருக்குல்ல, அது சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள், இத பாருங்க, இந்த கதையை கேக்குறவங்க கேக்கலாம், தூங்குறவங்க தூங்கலாம், வெளியில போய் டீ சாப்பிடறவங்க சாப்பிட்டு வரலாம். ஓகே, நீ சொல்லுமா. அப்போ நான் மாடலிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போமா, தமாஷ் பண்ணாதம்மா. மேடம், நான் கூட அப்ப மாடலிங் பண்ணலாமா? யா, முதல்ல கொடுத்த வேலைய ஒழுங்கா பண்ணியா? ரேகா ரேகா ரேகா. யா, அந்த பொண்ணு தான் வந்து நிக்குதுல, அப்புறம் நான் ரேகா ரேகான் ஏல ஓடிட்டு இருக்கேன். நீ சொல்லுமா. அப்படி ஒரு நாள் நான் மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்கறப்போ பாக்கெட்டோ
ஹலோ ஹலோ நான் விக்னேஷ் பேசுறேங்க. என் போனை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். உங்க லேண்ட்லைன் போன் என்கிட்ட தான் இருக்கு. நான் எங்க வந்து கொடுக்கணும்? அந்த போன் வயர அப்படியே கையில சுத்திக்கிட்டே வந்தீங்கனா எங்க வீடு வந்துரும். அங்க வந்து கொடுத்துருங்க. ஓகே நான் இப்போ எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். நோ 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 இப்போ அர்ஜென்ட்டா நான் சைதாப்பேட்ட போய் நிக்கிறேன். 8 மணி பஸ் விட்டு அவ்வளவுதான். அந்த பஸ் மிஸ் பண்ணா என்ன? அதான் 8:15 க்கு ஒரு பஸ் இருக்கே அதுல போக வேண்டியதானே? அந்த பஸ் ரொம்ப காலியா வருமே. காலியா இருந்தா நல்லதானே? ஃப்ரீயா போலாம்ல. வாட் யூ மீன்? காலியா இருந்தா ஃப்ரீயா போக முடியாது. கூட்டமா இருந்தா தான் ஃப்ரீயா போக முடியும். என்ன சொல்றீங்க? எனக்கு எதுமே புரியல. கூட்டமான பஸ்ல தானே வித்தவுட்ல போக முடியும். காலியான பஸ்ல டிக்கெட் எடுக்கணும் இல்ல? வாட் எ கிரேசி கை. ஓகே ஈவினிங் மீட் பண்ணுவோம். பை. ஓகே பை. Schooling you, yes. Here we go, damn. Damn. Oh. Push the tempo. Throw your hands up. Here we go, boom, up to your grill. Oh. We got the steel to feel. I don't kill, but I chill. Hi, Rekha. Are you Vignesh? Anta Rekha ne எப்படி கண்டுபிடிச்சீங்க? வெரி சிம்பிள். பொதுவா பொண்ணுங்க வாய்ஸ் போன்ல நல்லா இருந்தா அவங்களை நேர்ல பார்த்தா அவங்க மூஞ்சி சகிக்காது. ஆனா உங்க வாய்ஸ் போன்ல ரொம்ப நல்லா இருந்தது. அத வெச்சு தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐ மீன் கரெக்ட். இஃப் யூ டோன்ட் மைண்ட். நான் தான் விக்னேஷ்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? லேண்ட்லைன் போனை ரோட்ல தொலைச்ச ஒரே முட்டாள் நீங்க தான். உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் மூளையே இல்லாத உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். Your voice so sweet. Thanks. By the way, லண்டன்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்த கருவாட்டு கடை வச்சிருக்கான். அந்த கருவாடு கூவி கூவி விக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிருந்தான். உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. நான் வேணா அந்த வேலைக்கு உங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டோமா? My goodness. லண்டன்ல கருவாடு விக்கணுமா? I just can't believe this. இந்த கருவாடு விக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் லண்டன்ல விக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹலோ பில்கேஷா, இன்னவே சொல்றேன், 10 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணுமா? நேத்து தானடா 10 ரூபாய்க்கு டாப் அப் பண்ண. யாருக்கிட்டடா பேசி சொல்ச்ச? சரி சரி சரி, பண்ற போனை வச்சு தோலி. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அட இந்த பில்கேட்ஸ் கிட்ட பேசிந்தம்மா. வாவ், நீங்க பில்கேட்ஸோட ஃப்ரெண்டா? சச்சா, அவன்தான் என் ஃப்ரெண்ட். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எங்க அண்ணன் 10th ஃபெயில் ஆயிட்டு வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். பில்கேட்ஸ் கிட்ட எப்படியாவது ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப் வாங்கி தரீங்களா ப்ளீஸ்? நோ ப்ராப்ளம். இது ஜுஜிபி மேட்ரி. ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி கொடு. உங்க அண்ணனுக்கு ஈஸியா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போஸ்ட் வாங்கி கொடுத்துறேன். ரியலி? திஸ் ஹெல்ப்ஸ் மீன்ஸ் a lot to me. You're so sweet. Thanks a lot. Why are you staring at me? Can't you reply me in English? Okay. What I okay? I understand that. What understand? I definitely உங்களுக்கு அண்ணனுக்கு ஜாப் வாங்கி கொடுக்கறேன். What is butler English? What's definitely understand bullshit? I know you talk the English, understand that. The English, is it? I see. What do you see? Okay. Come on, man. You're a foreign written. Can't you speak back? What kind of expression? Stop staring me like gorilla. மிஸ்ஸஸ் ரேகா, அதுக்கப்புறம் என்ன? சாங் தான். என்னனக்கு மயக்கமே, என்னனக்கு நடக்கமே, என்னனக்கு நாச்சு. என்னனக்கு வியர்வை, என்னனக்கு பதட்டம், ஏன் இந்த மேல் மூச்சு. வியர்வையேன்னுக்கு பதட்டம், ஏன் இந்த மேல் மூச்சு. இப்படிதான் இப்படி எல்லாம் பண்ணிதான் இவன் என்ன என் குடும்பத்தை ஏமாத்தினா? மிஸ்டர் அண்ணாமலை, உங்க மேல இவ்ளோ குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்காங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்லப் போறீங்க? நான் அவ இல்லங்க. இல்ல, நீதான் ஏமாத்தின. மெய்யாலுமே நான் அவ இல்லங்க. போய், நீதான் ஏமாத்தின. ஏ, உலகத்துல ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்களா? ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க.
ஆனா உன்ன மாதிரி ஒரு கேப் மாதிரி இருக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தா இந்த உலகமே அழிஞ்சிரும்டா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. மெய்யாலுமே நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல. நீ தான் ஏமாத்தின. மெய்யாலுமே நான் இல்லங்க. இல்ல, நீ தான் ஏமாத்தின. மெய்யாலுமே நான் அவன் இல்லங்க. இந்த கேஸ்ல ஜெயிக்க போறது ரேகாவா அண்ணாமலையா? ரேகா தான் ஜெயிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரேகா நீ கழிச்சிட்டேன்னு டைப் பண்ணி சைபர்க்கு எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹6 அம்பேலாகும். அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். 1 2 3 4 எத்தனை ரபா